வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. திஸ் இஸ் சுகந்தி சிவாஜி ஃப்ரம் தஞ்சாவூர் பிரான்ச். இந்த செஷனில் டெட்டுக்கு உண்டான வீடியோஸ் வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். ஸோ சிவிக்ஸ் டாப்பிக்கில் கவர் ஆகக்கூடிய செவன்த்து தேர்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். ஸோ இதில் பெண்கள் மேம்பாடை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆணுக்கு நிகராக வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லா துறைகளுமே சாதனை படைச்சிட்டு வந்துட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேம்பாடு அடைகிறதுக்கு, எம்பவர்மெண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், ஸோ ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறதுல என்ன மாதிரி சமூகம் வந்து அவங்க எப்படி புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரினா என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்ட்ரோவில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் சொல்லக்கூடியதுன்னா பெண்கள் மேம்பாடு அடைகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம், என்னென்ன காரணிகள்லாம் இருக்குது, அவங்க வந்து டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களை தடை பண்ணுது அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் விமன் பிரசிடென்ட்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்த அந்த மெம்பர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஆன் தி ஹோல் இந்த லெசன் ஃபுல்லாகவே இந்த டாபிக்ஸ் தான் கவர் ஆகுது. ஸோ சப் டாபிக் ஒவ்வொன்றத்துலேயும் வந்துட்டு ஓவரால் எல்லாமே அப்படியே கவர் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ பெண்கள் மேம்பாடு அப்படிங்கிறதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபெமினிசம். ஃபெமினிசம்னா அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். ஃபெமினிசம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண்ணியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த பெண்ணியம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி விமன் அப்படிங்கிறவங்க பெண்கள்னாலே வந்து வலிமையான பர்சன்ஸ் தான், ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. ஸோ இதில் ஃபெமினிசம் பேசுகிறாங்க, இப்போ என்ன சொல்லுவாங்க, ஃபெமினிசம் பேசுகிறாங்க, ஃபெமினிசம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்களே, இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெண்கள் அப்படிங்கிறது வலிமையாக இருக்காங்க. அந்த வலிமையுள்ள பெண்களை வந்து சமூகத்தில் வந்து இந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சமூகத்துக்கு புரிய வைக்கிறதா என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெமினிசம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பெண்ணியம் அப்படிங்கிறது பெண்களை வலிமையாக்குவது மட்டுமன்று அவங்களோட வலிமையை வந்து பார்த்தீங்கன்னா உலகம் உணர்ற அளவுக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணி சொல்கிறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெமினிசம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து கல்வி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஆணோட அந்த கல்வியானது முடிவடைஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து கல்வியை வந்து கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேஷன் அந்தோட அவங்களோட பின்னாடி வரக்கூடிய சன்னதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லைனில் ஃப்ளவரிஷ் ஆகிறதுக்கு இந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கொடுக்கறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண்களை பலவீனமான பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது ஒரு அவதூறான செயல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் இனத்திற்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஆணினம் இழைக்கிற ஒரு அநீதி அப்படிங்கிற வேர்டை சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஓகேவா? ஸோ டு கால் விமன் ஆஸ் அ வீக்கர் செக்ஸ். ஓகேவா? ஸோ ஆணினத்தோட கம்பேர் பண்ணும்போது பெண்கள் வந்துட்டு வீக்காக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அநீதியான செயல். இது வந்து ஆணினம் பெண்கள் இனத்திற்கு இழைக்கக்கூடிய ஒரு அநீதியான, இட் இஸ் இன்ஜஸ்டிஸ் டு விமன் அப்படிங்கிறத மகாத்மா காந்தி சொல்கிறாங்க. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண்களோட மேம்பாடு. ஓகே? ஸோ த எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள அரசியல் ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, அவங்களோட நீடித்த நிலையான முன்னேற்றத்திற்கு அவங்களை எந்த அளவுக்கு கொண்டு வருமோ அதுதான் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண்கள் மேம்பாடு. ஓகேவா? ஸோ ஆண்களுக்கு நிகராக வந்து சமூகத்திலையும் அரசியலையும் பொருளாதாரத்திலையும் பெண்களை வந்துட்டு எந்த அளவுக்கு மேம்படுத்துறமோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நீடித்த நிலைத்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி வேறா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? சோ நீடித்த நிலைத்த மேம்பாட்டிற்கு இது ஒரு ஆணி வேறா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாலினம் பற்றிய சமூக அம்சங்கள். ஓகே? சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜெண்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் அண்ட் ஜெண்டர், நார்மலாக ஒரு அப்ளிகேஷனில் பார்க்கும்போது வந்துட்டு செக்ஸ் அண்ட் ஜெண்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ இல்லை செக்ஸ் அண்ட் ஜெண்டர் அப்படிங்கிறது என்ன டிஃப்ரென்ஸ், என்ன அதோட வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த சமூகம் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜெண்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ செக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பயாலஜிக்கல் ட்ரைட் தட் சொசைட்டிஸ் ஆர் அசைன், அதாவது ஒரு பீப்புள் ஒரு பையன் ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்கள ஆணா பெண்ணா அப்படிங்கிற டிஸ்கிரிமினேஷனாக தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ். ஓகேவா? ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க, உயிரியல் பண்பிலான வேறுபாடு. ஓகே? அப்போ இந்த செக்ஸ் அப்படிங்கிறது உயிரியல் பண்பான வேறுபாடு தவிர வந்து வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் ஒன் சமூகவியல் பாலவீனம். ஓகே? ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம், இந்த சோஷியலஜி ஆஃப் ஜெண்டர் அப்படிங்கிறது மாஸ்குலினிட்டி அண்ட் ஃபெமினிட்டி, அதாவது ஆண்கள் யார் பெண்கள் யார், ஆண்பால் குறித்த பெண்பால் குறித்த அந்த புரிதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூகவியல் பாலினம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் மேம்பாட்டிற்கான முக்கிய காரணங்கள். ஓகே? ஸோ விமன் எம்பவர்மெண்ட்க்கு உண்டான முக்கியமான ஃபேக்டர்ஸ், எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்வி.
கல்வியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வியை வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்கள் கொடுக்கறது மூலமாகவும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. அறிவுபூர்வமாக அவங்க திங்க் பண்ணுறதும் சரி, அவங்களோட செயலும் சரி, சிந்தனையும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தன்மை வாய்ந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கும் சரி இந்த கல்வியானது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எஜுகேஷன் கிவ்ஸ் த அபிலிட்டி டு திங்க் வைஸ்லி, அவங்கள டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண வைக்கிறதும் சரி, அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு தாட்ஃபுல் டெசிஷன்ஸ் எடுக்கிறதும் சரி இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாலின பாகுபாடு. இந்த பாலின பாகுபாடில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்கிரிமினேஷன், அதாவது இரண்டு ஆண் மேல் யார் ஃபீமேல் யார் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை வந்து இந்த சமூகம் வந்து எப்பொழுதுமே பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆண் வேறு பெண் வேறு அப்படிங்கிற மாதிரி இந்த சமூகம் பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சமூகம் முன்னேற்றம் அடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சமூகமானது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இன ரீதியாகவும் கேஸ்ட், ஜெண்டர், க்ரீட், ரிலீஜன் இந்த மாதிரி பாகுபாடு பார்க்குதோ அதில் அந்த சமூகம் வந்து முன்னேறாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளோட அடிப்படை உரிமைகளில் வந்து பவர்ட்டியில் சொல்லியிருப்பாங்க. சரத்து 15 என்ன சொல்லுது, தர் ஷுட் நாட் பி எனி டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் ஏஜ், கேஸ்ட், க்ரீட், ரிலீஜியன், ஜெண்டர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 15 சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஜாதி அடிப்படையிலோ, இன அடிப்படையிலோ, சமய அடிப்படையிலையோ, இல்லை பாலினம் அடிப்படையிலையோ, நிற அடிப்படையிலோ பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பெண் கல்வி. இந்த விமன்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த கல்வியானது ஒவ்வொருத்தருக்கும் உண்டான ஒரு உரிமையாக யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்லக்கூடிய பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறத ஒரு 40 பிஃபோரே என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பெண் கல்வி இணையற்ற முக்கியத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இணையற்ற முக்கியத்துவங்கள்னு பார்க்கும்போது இன்க்ரீஸ் லிட்ரஸி, அதாவது அதிகரித்த கல்வி அறிவு சொல்கிறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு சென்சஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உலகெங்கிலுமே கல்வி அறிவற்ற இலிட்ரேட் பீப்புள்னு சொல்லக்கூடிய இந்த இளைஞர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா 63% யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த 63% பார்த்தீங்கன்னா இலிட்ரேட்டாக இருக்காங்க. அந்த 63% யாருன்னா ஃபீமேல் தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெரஃபிங் சொல்லக்கூடிய ஆள் கடத்தல். இந்த ஆள் கடத்தலில் வந்து அதிகமாக யார் சஃபர் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்வி அறிவு இல்லாத இந்த பெண்கள் தான், படிப்பறிவு இல்லாத பெண்கள் தான், மற்றும் ஏழ்மையில் இருக்க பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆள் கடத்தல அதிகமாக ஈடுபடுறாங்க சொல்கிறாங்க. ஆள் கடத்தலில் வந்து அதிகம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இளம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிப்படை திறன்கள், ஓகேவா, ஸோ இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறது மூலமாகவும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது மூலமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் கடத்தல் பற்றிய ஒரு புரிதல்களை அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு பேசிக் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக இந்த ஆள் கடத்தல்லேருந்து என்ன பண்ணுறாங்க, அதில் பாதிப்படைகிறாங்களா, அதை பற்றின ஒரு புரிதல்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த்ரூ எஜுகேஷன் கல்வி மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரசியல் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இந்த அரசியல்னாலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜென்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வாக்காளர்களாகவே இருக்காங்களே தவிர வேட்பாளராக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அது கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக அவங்க ஈடுபடுறதுக்கு உண்டான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 33% பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இதே 2016 வந்து பார்த்தீங்கன்னா 50% அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன்காக என்ன பண்ணியிருக்காங்க, நிறையா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு குடிமை கல்வி மற்றும் குடிமை பயிற்சி. ஓகேவா? ஸோ த யுனைடெட் நேஷன் விமன்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் லீடர்ஷிப் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடிமை கல்வி மற்றும் குடிமை பயிற்சி, அதாவது சிவில் சர்வீஸ் அந்த சிவில் ட்ரைனிங் இருக்குல்ல, இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பெண்களை மேம்பாடு அடைகிறதுக்கு உண்டான தடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது மூலமாக அவங்க வந்து டெவலப் ஆகாமல் இருக்கிறாங்க, அந்த தடை இருக்குல்ல அதை வந்து உடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் விமன்ஸ் ப்ரோக்ராம் ஆன் லீடர்ஷிப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் வளரும் குழந்தைகள். ஓகேவா? ஸோ த்ரைவிங் பேபிஸ் பார்க்கும்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் ஒரு கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் கேர்ள்ஸ் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் சொல்லக்கூடியதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளின் பெண்களுக்கான கல்வி முனைப்பு நிறுவனம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எஜுகேட்டட் மதர்ஸ், அதாவது படித்த தாய்மார்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட
படிக்காத தாய்மார்களை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு குழந்தைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, எஜுகேஷன் அப்படிங்கிற சொல்லி கொடுக்குறாங்கல்ல, இந்த குழந்தைகளை வந்து அவங்க ஆய்வு மேற்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக இருக்க அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாழக்கூடிய அந்த திறனை பெறுறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ படித்த தாய்மார்களுக்கும் படிக்காத தாய்மார்களும் கம்பேர் பண்ணும்போது அவங்களோட குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா படித்த தாய்மார்களோட குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அவங்களோட வாழ்க்கை முறை அப்படிங்கிறது 2 மடங்கு அதிகரித்து 5 வயதுக்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாழக்கூடிய திறனை பெறுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆய்வை மேற்கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளின் பெண்களுக்கான கல்வி முனைப்பு நிறுவனம். ஓகேவா? ஸோ யுனைடெட் நேஷன் கேர்ள்ஸ் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் இந்த ஆய்வை மேற்கொண்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேட் மேரேஜ். இந்த லேட் மேரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கண்ட்ரிஸ், அதாவது டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சொல்கிறாங்களா, அதில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1/3 பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண் குழந்தைகளை வந்துட்டு குழந்தை திருமணம் செஞ்சிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண் குழந்தைகளை வந்துட்டு ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலே அவங்க கண்டினியூஸாக படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களோடது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 4 ஆண்டுகள் அவங்களோட வயது, அதாவது திருமண வயது அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னன்னா யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா Every 3 girls ஒரு பர்சன்காவது என்ன பண்ணியிருக்காங்க, குழந்தை திருமணம் அப்படிங்கிற நடந்துட்டு இருக்கு. தட் இஸ் 18 இயர்ஸ் பிலோவே என்ன ஆகுது, அவங்களுக்கு திருமணம் ஆயிடுது அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இந்த ஆய்வு மேற்கொண்டது யாரும் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட். ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றது மூலமா, அதாவது ஒரு பெண் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 7 இயர்ஸ், ஓகேவா, 7 வருடத்திற்கு மேலே நீங்கள் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட வெட்டிங் டேட், ஓகேவா, திருமண வயது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 ஆண்டு காலம் தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வருமான சாத்தியம். ஓகேவா? இந்த வருமான சாத்தியம் அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு. ஓகே, ஸோ யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் அண்ட் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது மூலமாக இந்த பெண்களுக்கு கல்வி கொடுக்கறது மூலமாக, ஆரம்ப கல்வி கொடுக்கறது மூலமாக வருவாய் ஆனது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 20% வரை வந்து என்னன்னா அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பேசிக் ப்ரைமரி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக அந்த இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ராஸ்பரிங் ஜிடிபி சொல்லக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்தல். ஓகேவா? ஸோ 10% இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் வந்து கூடுதலாக அவங்க வந்து இந்த எஜுகேஷன் மூலமாக அவங்க எக்கனாமிக் லெவலில் அவங்க கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுனால இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா 3% வரையுமே என்னாகுது அதிகரிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஜிடிபி எவ்வளோ பர்சன்ட் அதிகரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3% வரைக்குமே வந்துட்டு அதிகரிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த பெண்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கறது மூலமாக நம்மளால் வறுமை அப்படிங்கிறது குறைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ சம வாய்ப்புகள் கொடுக்கணும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா வேலை விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சம வாய்ப்பு கொடுக்கணும், கல்வியிலும் சம வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக பொருளாதார செயல்பாடில் பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்களோட பங்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதன் மூலமாக நம்மளால் வறுமையை குறைக்க முடியும், இதனால் அவங்களோட வருவாய் ஈட்டும் திறன் அதிகரிக்கிறதுனால வறுமையோட அளவை வந்துட்டு குறைக்கிறதுக்கு உண்டான வழியை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பெண்களுக்காக முதன் முதல்ல கல்வி ஆரம்பித்ததுக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1848 ஜோதிபா ரா பூலே அவங்கிறவங்களோட ஒய்ஃப் தான் யாரும் பார்த்தீங்கன்னா சாவித்ரி பாய் பூலே அப்படிங்கிறவங்க. ஓகேவா? ஸோ இவங்க தான் என்ன பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு பள்ளியை வந்து உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விமன் ஸ்கூல் அப்படிங்கிறது 1848 வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் யார். ஓகேவா? ஸோ எந்த நேம் எந்த கண்ட்ரியில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ முதல் பிரதம மந்திரியாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிரிமாவா பந்தரா நாயக்கே அப்படிங்கிறவங்க தான். ஓகேவா? ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிரிமாவா பண்டாரா நாயக்கே அப்படிங்கிறதா. ஓகேவா? ஸோ விண்வெளிக்கு போன ஃபர்ஸ்ட் விமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலண்டினா தெரஸ்கோவா அப்படிங்கிறவங்க தான், USSR. ஓகேவா? ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோவியத் ஒன்றியத்தில் வேலண்டினா தெரஸ்கோவா அப்படிங்கிறவங்க தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் பெண். ஓகேவா? ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜன்கோ தஃபே, ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லட்டா கூப்பர் அப்படிங்கிறவங்க, இங்கிலாந்து சேர்ந்த பெண்மணி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒன்லைனராக ஃபர்ஸ்ட் இன் இந்தியா. ஓகேவா? விமன் அதாவது முதன்மை பெண்மணிகளாக யார் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1914 பார்த்தீங்கன்னா முதல் முதலாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு
பல்கலைக்கழகம் வந்து உருவாக்குறாங்க. ஸோ எந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா மகர்ஷி கார்வே அப்படிங்கிற பிளேஸில் வந்து SNDT யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத ஒரு 5 பெண்களை வச்சு என்ன பண்ணுறாங்க, 1916 முதன் முதலாக பெண்களுக்கான பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட். ஓகேவா? ஸோ யூனியன் கேபினெட் போஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆக்குபை பண்ண பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட் அப்படிங்கிறவங்க தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண். இல்லை, வெளியுறவுத்துறை அப்படிங்கும்போது ஃபாரின் மினிஸ்டர் போஸ்ட் வந்துட்டு ஆக்குபை பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ் அப்படிங்கிறவங்க. 2014 பார்த்தீங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். சுஷ்மா ஸ்வராஜ் 25 வயதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா அமைச்சரவையில் வந்துட்டு அமைச்சராக இருந்திருப்பாங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னு பார்க்கும்போது எந்த ஸ்டேட்டுக்குன்னா ஹரியானா ஸ்டேட்டில் சுஷ்மா ஸ்வராஜ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர். ஓகேவா? சரோஜினி நாயுடா சொல்கிறாங்க. ஓகேவா? சரோஜினி நாயுடு பார்த்தீங்கன்னா முதல் ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சரோஜினி நாயுடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல் இந்திய பெண் தலைவராக INC இந்திய நேஷனல் காங்கிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இந்திய பெண் தலைவராக இருந்ததும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சரோஜினி நாயுடு தான். ஸோ 1925 வந்து பார்த்தீங்கன்னா கான்பூரில் நடக்கிற காங்கிரஸ் மீட்டிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் இந்தியன் பிரசிடென்ட் ஆஃப் இந்திய நேஷனல் காங்கிரஸ் யாருன்னா சரோஜினி நாயுடு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர். ஓகேவா? ஸோ யூஎன் ஜென்ரல் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட் இன் த இயர் 1953. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் இந்திரா காந்தி 1966 பீரியடில் சொல்கிறேன். ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு, முதல் பெண் காவல்துறை உயரதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரண் பேடி. ஓகே? ஸோ 1972 ஃபர்ஸ்ட் விமன் IPS ஆஃபீஸர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யாருன்னு கேட்டால் எல்லாருக்குமே நல்லா தெரியும், அன்னை தெரசா அவர்கள். ஸோ 1979 வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமைதிக்கான நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நோபல் பீஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண். ஓகேவா? ஸோ பச்சேந்திரி பால் அப்படிங்கிறவங்க 1984 ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு கிளைம் தி மவுண்ட் எவரெஸ்ட், பச்சேந்திரி பால் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யாருன்னா அருந்ததி ராய். 1997 புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிற கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னா பிரதீபா பாட்டில் 2007. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், மக்களவையில் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீரா குமார். 2009 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அப்படிங்கிற சொல்கிறாங்க 2009. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாத்திமா பிபி அவங்க தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் பெண் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். ஓகேவா? ஸோ 1917 கல்கத்தாவில் நடக்கிற காங்கிரஸ் மீட்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், அதாவது ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் அப்படின்னு பார்க்கும்போது அன்னி பெசன்ட் வருவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக சொன்ன சரோஜினி நாயுடு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 1917 கல்கத்தாவில் நடக்கிற காங்கிரஸ் மீட்டிங்கில் அன்னி பெசன்ட் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், முதல் பெண் தலைவர். ஓகேவா? முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. 1925 கான்பூரில் நடக்கிற மாநாட்டில் முதல் இந்திய பெண் தலைவராக இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஜிதா கிருபாலினி. ஓகேவா? ஸோ இதில் எந்த ஸ்டேட்டில் வந்து அவங்க சீஃப் மினிஸ்டராக இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில். யூபியில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முதல் பெண் தலைவராக இருந்திருப்பாங்க, அதாவது சீஃப் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா அப்படிங்கிறவங்க தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விமன் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் அப்படின்ற யாரும் பார்த்தீங்கன்னா கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விமன் டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவங்க சரி அதே மாதிரி நிதியமைச்சர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் நிதியமைச்சராகவும் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பெண் தலைவர்கள் யாராரு எந்தெந்த இடத்துல எந்தெந்த டெசிக்னேஷனில் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் தி ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் புவர் ஃபீமேல் லிட்ரஸி ரேட், அதாவது பெண்களோட கல்வியறிவு விகிதம் வந்து குறையிறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த பெண்களோட அறிவு அவங்களோட எழுத்தறிவுங்கிறத வந்து கம்மியாகிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, ஜெண்டர் பேஸ்ட் இன்இக்வாலிட்டி, அதாவது பாலின அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சமத்துவம் இல்லாத காரணம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் பாகுபாடு இருக்குது, ஓகேவா? ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடும், பொருளாதார லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சீரழிவு ஏற்படுறதுக்கு உண்டான காரணமும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பெண்களுக்கு உண்டான அந்த எழுத்தறிவு விகிதம் வந்து குறையிறதுக்கு உண்டான காரணங்கள் அப்படிங்கிற சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் குழந்தைகளை என்ன பண்ணுறாங்க, வீட்டு வேலைக்கு ஈடுபடுத்துகிறாங்க, ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் என்ரோல் பண்ணுறாங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள்ஸ் இருக்காங்களா அவங்களோட என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது கம்மி ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இடைநிற்றல் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த பெண் குழந்தைகளாக இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்ஸ் அந்த கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணணும் என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள ட்ராப் அவுட் பண்ணிடுறாங்க, ஓகேவா? ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களோட கல்வி வீதம் அப்படிங்கிறது குறைகிறதுக்கு உண்டான காரணிகள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரோல் ஆஃப் விமன் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சியில் பெண்களோட பங்கு என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களோட பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் ரொம்ப முக்கியமான தேவையான ஒன்று. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மனித முன்னேற உரிமைகளை வந்து முன்னெடுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கு உண்டான வளர்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ ஹியூமன் ரைட்ஸ் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் காமனாக பார்க்கணும், மேல் ஃபீமேல் இல்லாமல் இந்த அந்த விஷயத்தை முன்னெடுக்கும் போது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு உண்டான மேம்பாட்டையும் முன்னெடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த நீடித்து நிலையான வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாலின ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாலின பாகுபாடு இல்லாமல் அவங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது மூலமாக இந்த நீடித்து நிலையான வளர்ச்சிக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், பெண்களால் பொருளாதார மேம்பாடு அடைவதால் ஏற்படும் நன்மைகள், ஓகே? ஸோ இந்த விமென்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர்மெண்ட் கொடுக்குறனால அவங்க வந்து எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான் இந்த பெண்களோட பொருளாதார மேம்பாடு வந்து பார்த்திங்கன்னா பாலியல் சமத்துவம் அடைகிறதுக்கும் சரி சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உரிமைகளை பெறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், பெண்களை வந்துட்டு பொருளாதார முன்னேற்றம் அடைய செய்வது பார்த்திங்கன்னா உலகில் பாலின இடைவெளியை குறைக்கும், ஓகேவா? ஸோ அவங்களை எக்கனாமிக்கலாக அவங்களை ஸ்டேபிள் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் ஃபீமேல் அப்படிங்கிற அந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது அந்த கேப் அப்படிங்கிறது என்னாகும், குறையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ பொருளாதார மேம்பாடு அடைய செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைக்கான கல்வி இலக்கை அடைவு மூலம் பெண்கள் வந்து பொருளாதார முன்னேற்றம் அடைவடைகிறது, ஓகேவா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக அவங்க பார்த்திங்கன்னா எக்கனாமி லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ மூன்று அல்லது அதற்கு மேல், ஓகே, ஒரு ஜென்ரலாக ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு நிறுவனம் இருக்குன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேல் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் அதிகமாக நீங்கள் வந்து நீங்கள் அதில் அப்பாயிண்ட் பண்ணுறது மூலமாக அந்த எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திறன் அப்படிங்கிறது மேம்பாடு அடையும். ஸோ இதன் மூலமாக அந்த நிறுவனமாவது வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கான நோக்கங்கள், இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் டிஃப்ரென்சஸை பார்த்தீங்கன்னா டெவலப்பே சரி டெவலப்டு எக்கனாமிக் சரி அது வளரும் மற்றும் வளர்ந்த நாடுகளில் பொருளாதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான உத்திகள் யார்கிட்ட இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு உண்டான கல்வி அறிவு விகிதத்தை வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக வந்துட்டு அவங்களுக்கு பாலின பாகுபாடு இல்லாமல் இந்த ஒரு சட்ட ரீதியாக அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும்போது இது வந்து டெவலப் நேஷன்ஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உலக தொழிலாளர் சந்தையில் பெண்கள் பங்கேற்பான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த லேபர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஃபீமேலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்பேர்ட் டு மென் விமனுக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஆண்களை விட பெண்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு சரத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க, சரத்து 16 என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பே டு மென் அண்ட் விமன், அதாவது ஊதியம் அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், முறைசாரா மற்றும் பாதிப்படக்கூடிய வேலைகளில் பார்த்தீங்கன்னா பெண்களே அதிகம் பணிபுரிகிறார்கள், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வல்னரபிள் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்கன்னா பெண்கள் தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ உலக அளவில் பார்க்கும்போது ஆண்களை விட பெண்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்கம் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது, ஓகேவா? ஸோ கமின் கம்பேர்ட் டு மென் பார்க்கும்போது யாருக்கு வந்து வேஜஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த ஊதியம் பெறாமலே எடுத்திங்கன்னா நிறைய பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வாங்காமல் இந்த மாதிரி வீட்டு பராமரிப்பு பணிகளை வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டொமஸ்டிக் ஒர்க்கில் ஈடுபட வைக்கிறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சஃபிஷியண்டான சேலரி கொடுக்காமல் இது பண்ணாமல் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அங்கீகரிக்கப்படாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜென்ரலாக அவங்க பாதிப்படைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அவங்களோட இன்கமும் சேர்த்தா தான் ஒரு மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கும்போது எல்லாரோட இன்கம் சேர்த்தா வரும், ஓகேவா? ஸோ நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊதியம் வாங்காமல் வேலை பார்க்குறது இந்த மாதிரி டொமஸ்டிக் ஒர்க்கில் பண்ணும்போது அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது இது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு,
பெண்கள் தொழில் முனைவராக இருப்பது பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவு. ஓகே, ஸோ விமன் ஆண்டர்பிரினர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண்களை வந்து அதிகமாக ஈடுபடுறது இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு தொழில் தொடங்குறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வந்து டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு கம்பெனிலேயோ சரி வங்கிகளையோ சரி ஆண்களை விட பெண்கள் வந்து குறைவாக தான் இருக்காங்க. ஸோ அப்ரோச் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷனே சரி பேங்க்லேயும் சரி பார்த்திங்கன்னா விமன் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கணும், வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது காரணிகளாக சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பணிபுரியும் இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வயலன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கிறதோட அவங்க பணிபுரிகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய வயலண்டான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சமூக ரீதியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் வேலை செய்யணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆன் தி ஹோல் இந்த லெசனில் விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண்கள் ஃபெமினிசம்னா என்ன அப்படிங்கிற வரையறை கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து கல்வி கொடுக்கறதோட பெண்களுக்கு கல்வி கொடுக்கறதா தலைமுறை ஃபுல்லாக வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இதில் பாலினம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண்களை வந்து பெண்களாக தான் மதிக்கணும், அவங்கள வந்துட்டு வீக்கர் செக்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த லெசனில் இந்த டெஃபினேஷன்ஸ் பார்த்ததோடு இல்லாமல் அதுக்கப்புறம் பெண்களை வந்துட்டு அவங்களுக்கு கல்வி அவங்க எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து மேம்பாடு அடையாமல் இருக்காங்க, ஸோ அதை கொடுக்க வேண்டியது என்னென்ன விஷயங்கள், அவங்கள டெவலப் பண்ணுறது மூலமாக பொருளாதார ரீதியாக அந்த பொருளாதாரம் எப்படி வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா முதல் பெண் தலைவர்கள் யாராவது இருந்தாங்க, ஸோ என்னென்ன டெசிக்னேஷன் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ.